ஹாய், வணக்கம், வெல்கம் டு நிலா வீடு. ஐ ஹோப் நீங்கள் எல்லாரும் அங்கே சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப சேஃபாக இருக்கோம். இந்த குவாரண்டைன் பீரியடில் எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்காக இந்த வீடியோ நான் பண்ணுறேன். இன்றைக்கி நாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்கானது மட்டும் இல்லை, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷன் போர்டு. விஷன் போர்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் யுவர் ட்ரீம்ஸ். கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ட்ரீம்ஸ் ஆர் விஷஸ் ஆர் கோல்ஸ், என்ன வேணால் சொல்லலாம். அதை ஒரு பிக்சராக எடுத்து நீங்கள் உங்களுக்கு தெரிகிற ஒரு இடத்துல ஒரு போர்டில் வந்து ஸ்டிக் பண்ணி வைக்க போகிறீங்க. ஸோ எதுக்காக இப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து இந்த விஷன் போர்டுங்கிறது ஃபுல்லி பேஸ்ட் ஆன் லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதி. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். அதாவது நினைக்கிறதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ ஒரு விஷயத்தை கான்ஸ்டண்ட்டாக உங்கள் மைண்ட் திங்க் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நடக்கும். அதுதான் அந்த இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இஃப் யூ கேன் சீ இட் இன் யுவர் மைண்ட், யூ கேன் ஹோல்ட் இட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். அதாவது ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். விஷுவலைஸ் அப்படின்னா காட்சிப்படுத்தி பார்க்குறது ஒரு விஷயத்தை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணணும், நல்லா ஏர்ன் பண்ணி நல்லா வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் வாங்கணும், ஒரு பெரிய வீடு கட்டணும், அந்த மாதிரிலாம் அடிக்கடி உங்களுக்கு தாட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். ஆனால் அதை பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு அப்ரோச் பண்ணணும். இது நடக்குமா நடக்காதா, இது என்னால் முடியுமா முடியாதா அப்படின்னு எப்பயுமே உங்களுக்கு டவுட் வரவே கூடாது. ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கும் போது எப்பயுமே பாசிட்டிவாக மட்டும்தான் நினைக்கணும். என்னால் முடியும், என்னால் பண்ண முடியும், இது நடக்கும் அப்படின்னு எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் தாட் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். ஓகே, நான் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல விரும்பலை, ஏன்னா இதில் நான் ஒன்றும் எக்ஸ்பர்ட்டும் கிடையாது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, த சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குது, அதை கண்டிப்பாக நீங்கள் படிங்க. இது கண்டிப்பாக எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புக்கு. இந்த புக்கை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் லைஃபே ஒரு மேஜிக்காக மாறும். அப்படி இல்லைன்னா நெட்ஃப்ளிக்ஸில் த சீக்ரெட்னு ஒரு மூவியே இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள், உங்களுக்கு நல்லா இதை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரிய வரும். இந்த விஷன் போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் முக்கியமான ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக இருக்கணும். உங்களோட கோல்ஸ் என்ன, உங்களோட ட்ரீம் என்ன, உங்களோட டிசைர் என்னங்கிறது நீங்கள் தெளிவாக இருக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நோட் புக்கோ இல்லை ஒரு டைரியோ எடுத்து ஃபஸ்ட்டு உங்களோட கோல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அதாவது இது எழுதும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாத இடத்துலையா போய் உட்காந்து கொஞ்சம் மனசை ஒருநிலைப்படுத்தி எழுத ஆரம்பிங்க. யோசிங்க ஃபஸ்ட்டு, உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட கோல்ஸ் என்ன, உங்களுக்கு உண்மையிலே என்ன தேவை இருக்குது அப்படின்றத யோசிங்க. யோசிச்சு மெது அதுக்கு முதல்ல டைம் செலவிடுங்க. அதில் உட்காந்து நல்லா எழுத ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவை, ஒவ்வொரு ஏரியாவை பிரிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு உங்களோட பர்சனல் அண்ட் கரியர் ரிலேட்டடாக எடுத்துக்கோங்க. ஸோ பர்சனலாக எடுத்துக்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹெல்த் எடுத்துக்கோங்க. ஹெல்த்தில் உங்களுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறத எழுத ஆரம்பிங்க. அடுத்து கரியர் ரிலேட்டடாக எழுதுங்க. எப்படின்னா, நீங்கள் என்ன படிக்க விரும்புகிறீங்க, எங்கே வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணுமா, இல்லை இந்த பர்டிகுலர் கம்பெனியில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணணுமா, எவ்வளோ ஏர்ன் பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் டீட்டெயில்டாக எழுத ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆசைகளும் எல்லா கோல்ஸையும் எழுத ஆரம்பிக்கிறீங்க. ஸோ எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டடான இமேஜஸ் கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து எப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸாக இருக்கலாம், இல்லை மேக்சின்ஸ்லேருந்து எடுத்த கட்டிங்ஸ்லாம் இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் எதுவும் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்கள். அந்த மாதிரி இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் நம்ம வந்து விஷன் போர்டு வந்து செய்ய ஆரம்பிக்கணும். சரி, இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். விஷன் போர்டு, இந்த விஷன் போர்டுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு போர்டு, அப்புறம் மேக்சின்ஸ் இருந்து எடுத்த கிளிப்பிங்ஸ், அதாவது உங்களோட ட்ரீம் ரிலேட்டடாக உங்களோட கோல்ஸ் ரிலேட்டடாக எடுத்த கிளிப்பிங்ஸ் வேணும். அதுக்கப்புறம் அதில் ஒட்டுறதுக்கு க்ளூஸ்டிக்கோ இல்லை செலஃபன் டேப்போ எடுத்துக்கோங்க, கூட ஒரு சிசர். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம விஷன் போர்டு தான் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோம் போர்டு வச்சுருக்கேன். அப்புறம் மேக்சின்ஸ்லேருந்து கட் பண்ண கொஞ்சம் கிளிப்பிங்ஸு, ப்ளஸ் கூகுள் இமேஜஸ்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்தது கொஞ்சம் இமேஜஸ், ப்ளஸ் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் ஒரு க்ளூ ஸ்டிக் அண்ட் சிசர். இவ்வளோ தான் இதுக்கு தேவை நம்ம பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதை நாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இமேஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஸ்டிக்கர்ஸும் கூட எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நாம் இப்போ நம்மளோட விஷன் போர்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2020. ஸோ இது இங்கே ஒட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த பிக்சர்ஸ் எங்கெங்கே வரும்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் என்ன ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி எடுக்க முடியாது. ஸோ எங்கெங்கே வரும்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ ஏன்னா அங்கே என்னோட பர்சனல் ஸ்டஃப் வந்து ஓட்ட போகிறேன். ஸோ அதனால் அது ஸ்பேஸ் விட்டுருக்கேன். மற்றபடி இங்கே எடுத்திருக்க பிக்சர்ஸ் எல்லாமே நான் வந்து இது பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து 2020 வந்து எனக்கு நல்ல இயராக இருக்க போது, நல்லா வந்து க்ரோத் இருக்க போது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வாட்டி நான் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து என்னோட யூடியூப் சேனல் மேலே பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து ஸோ மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகிறாங்க. ஐம் கோயிங் டு பி அ சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர். ஸோ அந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் கிச்சன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கிச்சன் போட்டிருக்கேன். அப்புறம் நான் ஒரு நல்ல பெட்டர் ஆர்கனைசராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆர்கனைஸ்டான ஒரு பிக்சர் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அது உங்களுக்கு தேவையான இமேஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வாங்க, இது முதல்ல ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ ஸோ அவ்வளோதான், நம்மளோட விஷன் போர்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது முடிச்சாச்சு. இப்போ இதை வச்சு என்ன பண்ணணும்? இப்போ இந்த விஷன் போர்டை என்ன பண்ணணும்னா, நீங்கள் டெய்லி பார்க்குற ஒரு இடத்துல மாட்டி விட்டுருங்க. அதாவது உங்களோட பெட்ரூமாக இருக்கலாம், உங்களோட லிவிங் ரூமாக இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். என்ன கேட்டால் பெட்ரூம் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்வேன். ஏன்னா கண்டிப்பாக மார்னிங் எந்திரிச்ச உடனே நீங்கள் அதில் பார்க்க மாதிரி இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ தட் அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரிமைண்டர் மாதிரியும் இருக்கும். ஸோ எப்படி வந்து நம்ம பார்த்தோன்னே ஓகே நம்மளோட கோல்ஸ் இதெல்லாம் இது, இதை நோக்கி நம்ம வந்து செயல்படணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு படுக்கும் போது அதுவே ஒரு ஒரு பாசிட்டிவ் தாட்டை உங்ககிட்ட கொடுத்துட்டே இருக்கும் எப்பயுமே வந்து. ஸோ நம்மளோட கோல்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ரிமைண்டராகவே இருக்கும் இந்த விஷன் போர்டு. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பார்த்தா போதுமா இந்த விஷன் போர்டு டெய்லி நடந்துருமா நம்மளோட விஷயங்கள்லாம் அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஸோ டெய்லி பார்க்கும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நோக்கி வந்து செயல்பட ஆரம்பிக்கணும். ஸோ அதை டெய்லி நீங்கள் பார்க்கும் போது உங்கள் மைண்டில் வந்து அது ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கணும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷன் போர்டில் இருக்குது. நீங்கள் அந்த விஷன் போர்டை வந்து அது ப்ரிப்பேர் பண்ணும் போது எப்பயும் வந்து ஐ வாண்ட் டு பி ஃபிட், ஐ வாண்ட் டு பிகம், ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூச்சர் டென்ஸ்லே வந்து அதில் போடாதீங்க. எப்பயும் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லே வந்து போடுங்க. அப்போ தான் அது வந்து உங்களுக்கு நடக்கும். இல்லைனா எப்பயுமே வந்து ஃப்யூச்சராகவே அது போயிடும் எப்பயும் உங்களுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ்னு சொல்லி எடுப்பீங்க. என்னன்னு சொல்லி ஐ வாண்ட் டு லூஸ் வெயிட், ஐ வாண்ட் டு பி ஃபிட், அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ஐ வாண்ட் டு பி, ஐ வாண்ட் டு பி அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஸோ அது வந்து இங்கே வந்து சொல்லவே கூடாது. எப்பயுமே வந்து உங்ககிட்ட அது ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்சிட்டதாகவே நம்புங்க. அப்போ தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாகவே நடக்கும். இன்னொரு விஷயம், எப்பயும் வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க. இது கண்டிப்பாக நடக்குமா, நம்மளால் முடியுமா, இந்த விஷயங்கள்லாம் நமக்கு நடக்குமா, நமக்கு நாம் இதுக்கு தகுதியானவங்களா அப்படின்லாம் திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஈக்குவல் தான். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும். அதை வந்து முதல்ல வந்து விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். விஷுவலைஸ் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கும் பாருங்கள். அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து எப்பயுமே கிடைக்கணும். அது எப்பயுமே இருந்ததுன்னா ரொம்ப சீக்கிரமே உங்களோட கோல் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிவிடுவீங்க. ஐ திங்க் நான் எல்லா விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இன்னும் நீங்கள் நல்லா டீட்டெயில்டாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த சீக்ரெட் மூவியை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ப்ராஜெக்டை பண்ணும் போது உங்கள் கிட்ஸையும் இன்வால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணும் போது. ஸோ அவங்களுக்கு தனியாக ஒரு சின்ன போர்டு கொடுத்துட்டு அவங்களோட ட்ரீம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது டாய்ஸ் வேணுமா, இல்லை வந்து அவங்க கிளாஸில் வந்து அவங்க நல்ல மார்க் வாங்கணுமா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களையும் ஒரு சின்ன போர்டு கொடுத்து அவங்களையும் அதை பண்ண சொல்லுங்கள். ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக கண்டிப்பாக அந்த கிட்ஸும் பண்ணுவாங்க. ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ஸ்டே சேஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.